அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் வேட்பாளர் அறிவிப்பு காலதாமதமாகி வந்தது. தற்போது தென்னரசு அவர்களை வேட்பாளராக எடப்பாடி அறிவித்திருக்கின்றார். பாஜக நிலைப்பாட்டுக்காக அதிமுக காத்திருக்கட்டும் என்று நாராயணன் திருப்பதியும் கூறியிருக்கின்றார். ஆனால் பாஜகவின் நிலைப்பாட்டுக்கு காத்திருக்காமல் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணி சார்பாக முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக தேர்தல் பணிமனை திறந்து வைக்கப்பட்ட கூட்டத்தில் தென்னரசு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுகவின் வேட்பாளர் தென்னரசு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தேர்வு செய்ததற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி கூறிக் கொள்கின்றேன். அதிமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரிவாக்கம், அரசு மருத்துவமனை, மேம்பாலம், கனிஜ ஒளி சந்தைக்கு புதிய வணிக வளாகம் என பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். என்னை எளிதில் யாரும் அணுக முடியாது. எனது வீட்டில் காவலுக்காக வாட்ச்மேனோ நாயோ இல்லை. 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ள முடியும். இந்த தொகுதி மக்களில் பெரும்பாலானோர் பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு உரிமையாய் பழகி வருகின்றேன். இந்த தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று இவர் தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, மிகவும் நம்பிக்கையுடன் தென்னரசு அவர்கள் கொடுத்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.